ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொரோனா காரணமாக வெளிநாட்டிலிருந்து நிறைய தமிழர்கள் நம்ம நாட்டுக்கு வந்து வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க. அதுக்காக நம்ம தமிழக அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டம் என்னது, அதனால் என்ன யூஸ், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? COVID-19 காரணமாக வெளிநாட்டில் வேலை இழந்து தமிழகம் திரும்பிய தமிழர்களில் தொழில் தொடங்குவோரை ஊக்குவிப்பதற்காக அரசின் புதிய திட்டம்தான் மூலதனம் மற்றும் வட்டி மீதான மானியத்துடன் கூடிய கடனுதவி. இதுக்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர்கள் யாரெல்லாம்னா, 1/1/2020 பிறகு வெளிநாட்டிலிருந்து தமிழகம் திரும்பியவராக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் என்ன தகுதினா, தகுந்த வேலைவாய்ப்பு விசாவுடன் 2 ஆண்டுகளுக்கு குறையாமல் வெளிநாட்டில் வேலை பார்த்திருக்க வேண்டும். நெக்ஸ்ட், வயது 25 முதல் 45 வயது வரை இருக்கணும். பொது பிரிவினர்னா எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, சிறுபான்மையர், முன்னாள் இராணுவத்தினர், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது எவ்வளோ இருக்கணும்னா 21 முதல் 55 வயது வரை இருக்கணும். அடுத்தது என்ன படிச்சிருக்கணும்னா, பட்டப்படிப்பு இல்லாட்டா ஐடிஐ இல்லாட்டா அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்கள் மூலம் பெறப்பட்ட தொழில் பயிற்சி. இவ்வளோ தகுதியாக என்ன தகுதியோ இதுதான் அந்த தகுதி. அடுத்தது மானியம் உதவி பெற தகுதியுடைய முதலீடு என்னன்னா, விண்ணப்பதாரரின் பெயரிலோ அல்லது நிறுவனத்தின் பெயரிலோ புதிதாக வாங்கப்படும் நிலத்தின் மதிப்பு அல்லது புதிதாக வாங்கப்பட உள்ள கட்டப்பட உள்ள தொழில்கூடம் மற்றும் புதிதாக வாங்கப்பட உள்ள இயந்திரங்கள், தளவாடங்கள் மற்றும் உபகரணங்கள் மதிப்பு, இதுக்கெல்லாம் நம்ம மானியம் பெற்றுக்கிடலாம். இதில் என்ன யூஸ் இருக்குன்னா, திட்ட மதிப்பீட்டில் 25% அதிகபட்சமாக ₹25 லட்சம் வரை அரசு மூலம் மானியமாக வழங்கப்படும். அடுத்தது வட்டி மீதான மானியம் எவ்வளோனா 3%. இதில் எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு லட்சத்துக்கு நம்ம மதிப்பீடு பிஸ்னஸுக்கு மதிப்பீடு வச்சுருக்கோன்னா அதில் 25% நமக்கு கவர்மெண்ட் மானியமாக தராங்க. மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரியணும்னா, அனைத்து மாவட்டங்களில் உள்ள மாவட்ட தொழில்கள் மையம், அடுத்தது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, இங்கே போய் டீட்டெயில் கேட்டு பயனடைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.